நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 37,000 பேர்கிட்ட இருக்காங்க. அனைத்து மாவட்டத்தில் வரக்கூடிய தனியார் வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையுமே இதில் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இப்போவே டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப். சரி தம்பியில், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்தியாவோட மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான பிபிசிஎல், அதாவது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து இப்போது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. கேட் எக்ஸாம் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஆகஸ்ட் 8 வரைந்தாங்க டைமு, அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். சம்பளத்தை விட எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸுங்க, டேனன்ஸ் அலவன்ஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ரெண்ட் அதாவது வீடு தங்குறதுக்கான அந்த அலவன்ஸ் கூட அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. முழு தகவலை கண்டிப்பாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அன்அகாடமி இப்போது கோர் இன்ஜினியரிங்கில் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க, வர ஜூலை 30-31 மதியம் 12 மணிலிருந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மதிப்புடைய இந்த ஒர்க் ஷாப் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. வீட்டிலேருந்தே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பட் இப்போவே என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஃப்ரீ சர்டிஃபிகேட் தராங்க, அதை நீங்கள் உங்கள் ரெசியூமில் போட்டுக்கலாம். யாரெல்லாம் அப்புறம் எலிஜிபிள் அப்படின்னா, பிபிடெக் வந்து மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, இசிஇ, சிவில், இந்த 4 பிரான்ச்சஸ்மே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இடம்புறம் சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு வேலைவாய்ப்புக்கு எது தேவையோ, எதை படித்தா வேலைவாய்ப்பு கிடைக்குமோ, அதை தான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறாங்க. சஸ்பென்ஷன் அண்ட் ஸ்டேரிங் கைனமிக்ஸில், பிசிபி டிசைனிங்கில், அப்புறம் வந்து சீஸ்மிக் டிசைன் வந்து ஸ்டாட்ப்ரோ, அப்புறம் இடாப்ஸில். அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கூட இருக்குது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் கிட்டத்தட்ட 30% டிஸ்கவுண்ட்டோட இதில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் கோர்சஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணலாம். எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பிரான்ச் வைஸ் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த இடத்துல என்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, ஓடிபி வரும், வெரிஃபை பண்ணிடுங்க. நம்ம கோடான தமிழா 10 யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கூட தரேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அன்அகாடமி. ஓகே, பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க ஆப்ரேஷனில், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரையும் ஆகஸ்ட் 8 இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்புறம் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னா www.bharatpetroleum.in, இதுதாங்க அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ப்ரூஃபோட ஸ்கேன்டு காப்பி, அதாவது பர்த் ப்ரூஃபு, எஜுகேஷனல் ப்ரூஃபு, இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணால் போதும், வேறு எதுவும் நீங்கள் பிரிண்ட் அவுட்லாம் அனுப்பணும், அதாவது ஹார்ட் காப்பிலாம் அனுப்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எதுவும் டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இமெயில் ஐடி கூட கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் 500 ரூபாங்க. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இந்த ஃபீஸை எப்படி பே பண்ணணும் அப்படின்னா, நெட் பேங்கிங் அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் மூலயமா தான் பண்ண முடியும். கீழே வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு தான் நீங்கள் பண்ணணும். அக்கௌண்ட் நம்பர் பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே காமன் தான் எல்லாருக்குமே. இந்த XXX அப்படின்னு போட்டிருக்காங்களே, இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஐடிக்கும் ஒரு ஒரு இது யூனிக் நம்பர் இருக்கும், அந்த யூனிக் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனமாக பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து வேறு ஏதாவது தப்பாக இன்கரெக்ட் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளத்தை பொறுத்தவரையும் ஆரம்ப சம்பளம் கிட்டத்தட்ட 30,000ங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, அதாவது டிஏ டிஎன்எஸ் அலவன்ஸாக இருக்கட்டும், ஐஆர்ஏ பேட்டர்னாக இருக்கட்டும், ஹச்ஆர்ஏவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸு. அது இல்லாமல் பெர்க்ஸு, அலவன்ஸு, ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸு, பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே எல்லாமே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000-60,000 முதல் மாதம் சம்பளம் இருக்கும். ரிட்டையர் ஆகிறப்போ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வரையும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து ப்ராபபேஷன் பீரியடுங்க, அதுக்கப்புறம் உங்களை வந்து பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாகவே இப்போ எல்லா ஆஃபீஸஸ் எல்லா கம்பெனிஸ்லேயும் இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க தான், நீங்கள் ஒன்ஸ் செலக்டட் அப்படின்னாலே 100% கிட்டத்தட்ட 99% வந்து நீங்கள் பர்மனெண்ட் எம்ப்ளாயி தான். இரண்டு விதமான போஸ்டிங் அப்படின்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸில் எடுக்கிறாங்க, அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸில் எடுக்கிறாங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் பிபிடெக் அப்ளை பண்ணலாம், இல்லை டிப்ளமோ அப்ளை பண்ணலாம். பிபிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா 30 வயசு அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 32 வயசு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ்க்கு 35 வயசு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வழக்கமாக வழங்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி அப்படின்னா இதோட ப்ளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. பிசிஎம் பிசி டிஎன்சி பிசிஎம் அப்படின்னா இதோட 3 இயர்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ மொதல் போஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷனை பொறுத்தவரையும் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா
பிபிடெக் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பிஎஸ்சி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரான்ச்சஸ் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க 55% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்படின்னா 50% இருந்தாலே போதும். நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரிலவெண்ட் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் பிபிடெக்கோ இல்லை பிஎஸ்சியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஜாப் இருக்குல்ல ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அக்கௌண்ட்ஸ், அதுக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு சிஏ அப்படி இல்லைன்னா சிஎம்ஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணும், ப்ளஸ் வந்து 5 இயர்ஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதை பொறுத்து, அவங்களோட ரிலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ரிட்டன் எக்ஸாம் வைக்கலாமா, இல்லை வந்து ஒரு குரூப் டாஸ்க் வைக்கலாமா, இல்லை பர்சனல் இன்டர்வியூ வைக்கலாமா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அவங்க வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக அவங்க சொல்லலை. ஸோ கண்டிப்பாக விருப்பமும் தகுதி உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.